ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, கர்ப்பிணிகளுக்கு இருக்கிற ரத்த அழுத்தம் சம்பந்தமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கர்ப்பிணி பெண்களோட பெரிய எதிரின்னு பார்த்தா இந்த ரத்த அழுத்தம் தான். நீங்கள் உரிய நேரத்தில் இதுக்கு சிகிச்சை எடுத்துக்கணும், இல்லைன்னா கர்ப்பிணிகளோட உயிருக்கே கூட இது ஆபத்தாக ஏற்படும். நிறைய கர்ப்பிணிகள் இறக்கிறதும் வயிற்றில் இருக்கிற குழந்தைகள் இருக்கிறதோ இதுவும் ஒரு காரணமாகும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் வந்து 120 மில்லி லிட்டர் சுருங்கு ரத்த அழுத்தம் எனவும், 80 மில்லி மீட்டர் விரிவு ரத்த அழுத்தம் எனவும் இருக்கும். ஆனால் 6 மாத கர்ப்ப காலத்திற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சுருங்கு ரத்த அழுத்தமானது 100 ஆகவும் விரிவு ரத்தம் அழுத்தது 70 ஆகவும் இருக்கும். ஆனால் கடைசி 3 மாதங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விரிவு ரத்தம் அழுத்தமானது அதிகரிக்கும், 130 மில்லி மீட்டருக்கு மேலே போகும். இதனால் நம்ம உடல் வந்து இதை ஏற்காது, மூளையில் ரத்த கசிவு ஏற்படும். இதோட அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது தான் நமக்கு தெரியும். காரணமே இல்லாமல் டென்ஷன் ஆவாங்க, எதுக்கத்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க, கை மற்றும் கால்களில் வீக்கம் ஏற்படும், சிறுநீரில் பார்த்தீங்கன்னா புரதம் வெளியேறும், தலைவலி அதிகமாக இருக்கும். இந்த ரத்த அழுத்தத்தை தவிர்க்க கர்ப்பிணி பெண்கள் முதல்ல செய்ய வேண்டியது அவங்க நல்லா ஓய்வெடுக்கணும், மனசை அமைதியாக வச்சுக்கணும். உயர் ரத்த அழுத்தம் வராமல் தடுக்க ஒரு நாளைக்கு 30 மணி நேரமாவது நீங்கள் நடைப்பயிற்சி செய்யணும். நீங்கள் உணவில் நல்ல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை அதிகமாக சாப்பிடணும். உணவில் நீங்கள் பூண்டு போன்ற மூலப்பொருட்களை சேர்த்து சாப்பிடலாம். இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மந்த்லி ஹாஸ்பிட்டல் போகும்போது கண்டிப்பாக அவங்க ப்ரெஷர் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. இல்லைனா நீங்கள் வீட்டில் கூட இதை செக் பண்ணிக்கலாம். இதுக்காக தனியாக மெடிக்கல் ஷாப்பில் ஒரு கிட்டு விற்கிறாங்க, அதை வாங்கி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி சோதனை செய்து உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் எந்த அளவு ப்ரெஷர் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் சோதனை செய்யும்போது குறைந்த அளவு அல்லது அதிகமான உடனடியாக நீங்கள் மருத்துவர் ஆலோசனை பெறணும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.